மருதநாயகம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான படத்தை கொடுக்கணும்னு சொல்லி பல வருட கனவுகளை வந்து கமல் சார் அவங்க வச்சுக்கிட்டே வராது. ஆனால் இன்னைய வரைக்கும் அந்த மருதநாயகம் அப்படிங்கிற ஒரு படமே உருவாகல. ஏன்னா அதுக்கான பட்ஜெட்டும் அதுக்கான பட்ஜெட்டும் அவர்கிட்ட வந்து கிடைக்கல. அதனாலதான் அது ஸ்டாப் ஆகியிருக்கு. அவருக்கு அந்த நடிப்பு, அந்த படத்தில் அவர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச அந்த நடிப்பு பசி, அந்த நடிப்பு வெறி, அந்த நடிப்புலேயே வந்து கொலவெறி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த நடிப்பு மேலே இருக்கிற அவருக்கு இருக்கிற கொலவெறியை வந்து தீர்க்கிறதுக்கும் அவருடைய நடிப்பு பசியை ஆத்துறதுக்கும் ஒரு நல்ல தீரியாக வந்து இந்த தக்லை அப்படிங்கிற இந்த படம் வந்து அமையும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா 36 வருடங்களுக்கு பிறகு மணிரத்னமும் கமலும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறதுனால எல்லோ பேருடைய வந்து எதிர்பார்ப்பே ஒரு வித்தியாசமாக இருக்கு. ஏன்னா விக்ரம் படம் வந்து பெரிய ஹிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த பெரிய ஒரு இயக்குநருக்கும் சரி ஒரு நடிப்புக்கும் சரி ஒரு ரெண்டு ஜாம்பவான்கள் வந்து ஒன்று சேர்றதை ரொம்ப வருஷமா எதிர்பார்த்துக்கிருந்தாங்க. இப்ப அந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னோடனே மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. சரி, தக்லைப்பை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க வந்து திரும்ப திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, அது வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் வித்தியாசமான வீடியோக்களை போடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா அமையும். அதனால வந்து நீங்க எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல பெல் பட்டனையும் ஆன் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோக்கெல்லாம் வந்து உங்க நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வந்து தக் லைஃப் பத்தி பார்த்துக்கோ. தக் லைஃப் இதுதான் இன்னைக்கு வந்து வந்த போஸ்டர், இந்த ஃபர்ஸ்ட் லுக். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் இல்லாமல் அதோடைய படத்துடைய நேம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதே வந்து ஒரு 2 நிமிஷம் வீடியோவாக ஓடுற மாதிரி ஒரு காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அதை பார்க்கறதுக்கே நமக்கு வித்தியாசமாக தான் இருக்கு. இது என்ன தக் லைஃப் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, தக் அப்படின்னா பூஜ்யம். ஒரு தன்னுடைய வாழ்க்கை வந்து எதுவுமே கிடையாது, அதுல எதுவுமே இல்லை, பூஜ்யமா இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு பூஜ்யமா இருக்கிறவன் வளர்ந்து வாழறதுதான் தக் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தக் லைஃப் அப்படின்னா அவள் வந்து தன்னுடைய வாழ்க்கையில இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, அப்படிப்பட்டவனை தான் அவனுடைய வாழ்க்கை தான் தக் லைஃப் வாழ்க்கை. தன்னுடைய வாழ்க்கையில இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, அவன்கிட்ட எதுவுமே கிடையாது, குடும்பம் கிடையாது, எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவன்கிட்ட இழக்கிறதுக்கு சொத்து பார்த்து எதுவுமே கிடையாது, இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் தக் லைஃப் அப்படினுடைய மீனிங். சரி, மணிரத்னம். மணிரத்னம்னு சொல்லி ஒரு பெரிய ஜாம்பவான் சேர்ந்துருக்காரு. இவர் வந்து 1987 நாயகன் படத்துல வந்து ஒன்று செய்றாங்க. அப்ப வந்து கமலுடைய வயது அப்படின்னு பார்த்தா 33 வயது. 33 வயதுல கமலஹாசன் ஏற்ற வேடம் அப்படின்னா ஒரு 60 வயசு காரங்களுடைய கதாபாத்திரத்தை ஏற்று அந்த படத்தில் நடிச்சிருப்பார். படம் வந்த புதுல வந்து ரஜினிகாந்துடைய மனிதன் படமும் நாயன் படமும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து மனிதன் படத்துக்கு வந்து மக்கள் கூட்டம் பயமாக இருந்துச்சு, நாயன் படத்துக்கு வந்து கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் நாள்கள் போக போக நாயன் படம் பயங்கர ஹிட் அடிச்சிச்சு, அது மட்டுமல்லாமல் தேசிய விருது வாங்கிச்சு, உலக ஆஸ்கார் விருது வரைக்கும் அந்த படம் போச்சு. ரைட், அடுத்து வந்து இந்த படத்தில் தக் லைஃப் அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் மணிரத்னம் அவருடைய படங்கள்ல ஃபுல்லா பார்த்தோம்னா தமிழ் பேர், சுத்தமான தமிழ் பேரா இருக்கு. அவருடைய முதல் படமான பகல் நிலவு, அஞ்சலி, இதயத்தை திருடாரு, அப்புறம் திருடா திருடி, அப்புறம் தளபதி, இப்ப வந்து அலைபாயுது, இப்ப பல படங்கள் வந்து அவர் தமிழ், சுத்தமான தமிழ் பேர்ல தான் வப்பார். அப்படிப்பட்ட ஒரு மணிரத்னம் இன்னைக்கு வந்து எப்படி தக் லைஃப் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் படத்துல இங்கிலீஷ் ஒரு பேர் வச்சாரு அப்படின்னு பார்த்தா, இந்த படம் அவங்க வந்து உலக தரத்துல கொண்டு போக பாக்குறாங்க. பொன்னியின் செல்வன் அப்படின்ற ஒரு படத்தை கொண்டு வந்தாங்க. பொன்னியின் செல்வன் தமிழ் பேரு, அது எல்லா இடத்துலயும் போகும்போது ஒரு தமிழ் படமா போச்சு. இப்ப தக் லைஃப் அப்படின்னு சொல்லி கொண்டு போகும்போது ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில கொண்டு போறதுக்கு கமலஹாசனை மணிரத்னம் முயற்சி பண்றாங்க. இப்ப தமிழ்ல அதோடைய தமிழ் பேர் வச்சா தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் தெரியும். இதே வந்து கேரளாவில் போனா ஒரு தமிழ் படமா போகும், தமிழ் பேர்ல போச்சுனாங்க அது ஒரு தமிழ் படம் அப்படின்வாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போஸ்டர் பார்த்தோன்னே வந்துடும். ஆனா வந்து இப்ப
ஹாலிவுட் ரேஞ்சில், அதாவது எந்த நாட்டில் இருந்தாலும், அமெரிக்கா இருந்தாலும் சரி, ஜப்பான் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, இந்த படம் வந்து ஒரு டக்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில பேரோட போகும்போது இதோடைய எதிர்பார்ப்பு வந்து உலக மக்களிடம் வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து சூஸ் பண்ணி டக்லைன்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் வந்து கமலஹாசன் இன்னைக்கு உலக நயன் நம்ம சொல்லிக்கிருக்கோம். உலக நயன் மட்டும் இல்லாமல் இந்த படத்து மூலம் அவர் வந்து ஹாலிவுட் ரேஞ்சில் உள்ள நுழையணும் அப்படிங்கிறத பார்க்குறாருன்றது தான் நம்மளுக்கு புரியுது.